புத்தம்பது வருடம் 2022 யாருக்கு என்ன செய்யும் பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு 2022 ஆண்டை பொறுத்தளவு சொல்ல போகணும்னா, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு பக்கம் போனால் அவருடைய துலாத்துக்கு மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வந்து சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆக குறிப்பாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த பப்ளிக்கில் இன்வால்வ் ஆகி வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு கலர்ஃபுல் லைஃபை தேடி போகிறவங்க, ஆட்டம் பாட்டம் நாட்டிய நடன சம்பந்தப்பட்டவர்கள், பொதுத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போகணும்னா பெண்களாக இருந்தாலும் கூட, இந்த பார்லர் நடத்துகிறவங்க, அழகு சாதன தொழில் பண்ணக்கூடியவங்க, ஜவுளி தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த பெண்களுக்கென்று வரக்கூடிய ஆடை அலங்காரங்கள் தயாரித்து விற்கிறவங்க, நகைத்தொழில் பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வருடத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் சில தடைகள் ஏற்பட்டது போல தோன்றுமே தவிர, ஆனாலும் மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டாடக்கூடிய இந்த தொழில் சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே மிகச்சிறப்பு இந்த வருடத்தில் உண்டு. அதிலையும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி குரு பகவான் பெயர்ச்சி பெற்று அவர் ராசிக்கு 11 இடத்தில் வந்து அமருவார். இந்த 11 இடத்திலே வியாழன் சொந்த வீட்டில் அமர்கின்ற காரணத்தால் உறுதியாக நான் சொன்ன இந்த தொழில் சார்ந்த அத்தனை பேர்களுக்குமே ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி மிக பிரம்மாண்டங்கள் பிரமாதங்கள் நிகழ்ந்து நிச்சயம் 2022 மிகப்பெரிய மனோரீதியாக உத்வேகத்தை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு, நீங்கள் மகிழலாம். அதே போல் படிப்பு சார்ந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறத, என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத பெற்றோர் உற்றார் உறவுகளோடு பகிர்ந்து அதற்கு பிற்பாடு அந்த முயற்சிகளை எடுப்பது என்பது நலமான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கக்கூடியவர்கள், நீண்ட தூர பயணத்திற்கு பிற்பாடு தங்கள் வாழ்க்கை நடக்கும் என்று நம்பக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த 2022 என்பது மிகப்பெரிய அரியதொரு வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக அமையும். நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பணம் சம்பாதிச்சு இங்கே இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்நிய நாடுகளிலேயே வாழ்ந்து அங்கேயே வீடுமனை வாசலோடு வாழக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த காலகட்டம் 2022 உங்களுடைய தொழில்களில் மாற்றங்கள், இன்னும் அதிகப்படியான வருமானங்கள், குடியிருப்பதற்கு ஒரு வீடு, ஒரு சொத்துக்காக ஒரு வீடு, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய நிகழ்விலே நீங்கள் பொருளாதாரத்தில் வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இவைகள் எல்லாமே ஏப்ரல் 14 தேதிக்கு அப்புறம் மிக பிரமாதமாக நடக்கும். நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் வந்து நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணத்தினாலும், சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும், 1-4 கதிபதிகள் ஏகமாக ஒரு இடத்தில் அமர்கின்ற போது வாகன பிராப்தங்கள், தொழில்துறை முன்னேற்றங்கள், திருமண காரியங்கள், உடல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக வரக்கூடிய சந்தோஷ மகிழ்ச்சி முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பார்க்கும்படியாக இருக்கும். அது மட்டுமல்ல, பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வரவேண்டிய பங்கு பாகங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் 2022 முறையாக பங்கிடப்பட்டு அண்ணன் தம்பி சந்தோஷமாக பங்கு வச்சுக்கிட்டோம், மூன்றாவதவர் தலையிடில்லாமல் நாங்களாக முடிச்சுக்கிட்டோம், இப்படிங்கிற அளவுக்கு பெருமை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த 2022 கண்டிப்பாக நடக்கும். ராசிக்கு 9 இடத்துல சனி பகவான் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். 9-க்கும் 10-க்கும் அதிபதி, தர்மகர்ம யோகத்தை கொடுக்கக்கூடியவர். நீண்ட நாட்களாக நடவாது போன காரியங்களை எல்லாம் தூசி தட்டி ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு வேலை பார்க்க வேண்டிய நேரம். அரசியல், அரசாங்கம், அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அதிலும் குறிப்பாக ஆளுமை திறனோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல இடங்களில் அமர்த்தி வைக்கப்பட்டு ஒரு சந்தோஷமாக உங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய வாழ்வாதாரம் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் 11 இடத்திற்கு வந்துவிட்டால் 5 இடத்தை பார்க்க ஆரம்பிப்பார். இந்த 5 இடம் என்பது நீண்ட நாட்களாக பிள்ளை பேருக்காக காத்திருந்தவர்கள், நீண்ட நாட்களாக என் பிள்ளை இன்னும் செட்டில் ஆகலை, எப்படி செட்டில் ஆக போகிறாருன்னு தெரியலை, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்தவர்கள், இப்படிப்பட்ட அமைப்புகளில் பிள்ளைகளை சார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்த, இல்லை என்று தாமதப்பட்டு கொண்டிருந்த, இந்த அனைத்து காரியங்களும் உங்களுடைய வீட்டிலே கனகச்சிதமாக நடப்பதை பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சி எல்லாம் கண்டிப்பாக வரும். ஒரு விதமான போராட்ட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருகின்றது என்பது போன்ற ஒரு சாத்தியங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண சம்பவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏப்ரலுக்கு பின்னாடி குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக
தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகுது, வீடு வாங்கியிருக்கிறேன், பால் காய்ச்சனோ வண்டி வாங்கியிருக்கிறேன், இப்படியெல்லாம் மற்றவர்கள் சமூகத்திலே உங்களை பார்த்து ஒரு படி முன்னேற்றமாக உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வளர்ச்சி விகிதாச்சாரங்கள் எல்லாம் இந்த 2022 உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் ஆரம்பமே புதனும் சனியும் ஒன்றாக வீற்றிருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி புதன், 9ஆம் பாவாதிபதி சனி, ஆக பஞ்சமாதிபதியும் 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் பஞ்சம பாக்கியாதிபதிகள் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறதுனால இந்த 2022 நிச்சயமாக உங்களுடைய அடிப்படை ஜாதகமும் சற்று ஒத்துப்போகின்ற பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு ஆண்டாக, திருப்திகரமான ஒரு வாழ்க்கை பாதை அமைந்துவிட்டது என்ற மனச்சந்தோஷத்தோடு நீங்கள் மிக பிரமாதமாக வாழக்கூடிய அத்தனை வாழ்வாதாரங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆர்டர் கிடைக்கும், நல்லபடியாக பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக நீண்ட தூரங்களுக்கு செல்ல ஆசைப்பட்டவங்க, அங்கே போய் ஒரு தொழில் துறைகளில் நிற்கணும்னு நினைச்சவங்க, திரும்பி திரும்பி ஓடி வந்தவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இப்போ ஒரு முழுமையான உத்தியோக உத்தரவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை 2022 ரிஷபத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் யாராக இருந்தாலும் அனுபவித்து மகளக்கூடிய அளவிற்கு ஒருபடி முன்னேற்றமான வாழ்வாதாரத்தை இந்த காலகட்டத்திலே நீங்கள் சந்திக்கும்படி அமையும். வாழ்ந்து பாருங்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள்.